சென்னை அடையாறில் உள்ள உணவகம் ஒன்று உணவு கட்டுப்பாடு விதிகள் எதையும் பின்பற்றாமல் இயங்கி வந்ததை நமது சிறப்பு புலனாய்வு நிருபர் குழு அம்பலப்படுத்தியுள்ளது. சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரிக்கப்படுவதையும் உணவகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பற்று இருப்பதையும் நமது சிறப்பு குழு வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. அதிக பணம் வாங்கிக் கொண்டு இதுபோன்று வாடிக்கையாளர்களுக்கு தரமில்லாத உணவுப் பொருட்களை வழங்கி வரும் இது போன்ற ஹோட்டல்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கலாம். எல்லாரும் பார்த்துட்டு தான் ஃபோன் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சார். மேடம்க்கு ஃபோன் பண்ணி பேசுங்க சார். யோசிக்காதீங்க சார், உடனே ஃபோன் பண்ணி பேசுங்க சார். நியூஸ் போட்டுறதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க சார். ஃபோன் ஆஃப்ல இருக்கு சார். அவங்க சேனலுக்கே போய் பேசிட்டு வந்துடலாம் சார். அங்க போய் என்ன பேசுறது? இது தப்பான நீ சொன்ன சொல்லுவோம் சார். அப்படியா? ஆமா சார், பெருசா ஏதாவது பிரச்சனை வர்றதுக்குள்ள போய் பேசிடலாம் சார். வாங்க சார். மேனேஜர் யாருங்க? நான் தான் சார். ஓனர் எங்க இருக்காரு? போன் பண்ணி வர சொல்லுங்க. என்ன விஷயம் சார்? லைசன்ஸ் யார் பேர்ல இருக்கு? கமலஹாசன்ங்கிறது யாரு சார்? நான் தான். இங்கதான் இருக்கீங்களா? ஓனர் யாருன்னு கேட்குறப்போ வாயை திறக்கல. நீங்க யாருன்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் மனோகரன், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். இவர் ராஜசேகர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர். சாரி சார். சாரி பூரியெல்லாம் வேண்டாம். என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? ரெஸ்டாரண்ட்ல ஒரு ரூல்ஸே மதிக்கிறதுல போல இருக்கு சார். எல்லாமே பக்கவா தான் சார் இருக்கு. நீங்க கூட வந்து பாருங்க சார். சாருக்கு பிடிக்காதவங்க யாரோ இப்படி திருட்டு தரமா ஷூட் பண்ணி எங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறானே பண்ணியிருக்காங்க சார். ஆமா சார். அந்த நியூஸ்ல வந்தது உங்க ஹோட்டல் தானே? ஆமா சார். முதல்ல சாப்பிட்டுட்டு இருக்கிற ஆளுங்க எல்லாம் வெளியில அனுப்புங்க. ஹோட்டல் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. கிச்சனை ஸ்டாப் பண்ணுங்க. செஃப்பை வெளியே வர சொல்லுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் சார். அவங்க தப்பானது நியூஸ் போட்டுருக்காங்க சார். என்னன்னு விசாரிக்காம நடவடிக்கை எடுக்கிறீங்களே சார். இங்க பாருங்க, உங்க கெட்ட நேரம். நியூஸ் ஃபுட் மினிஸ்டர் பார்த்துட்டாரு, போன் பண்ணி எங்களை வறுத்து எடுத்துட்டாரு சார். வேற வழியே இல்லை, இந்த ஹோட்டலில் நீங்கள் சீல் வச்சே ஆகணும். ரொம்ப கெட்ட பேர் ஆடும் சார். இதுக்கு மேல கெட்ட பேர் ஆகிறதுக்கு என்னையா இருக்கு சார்? ரொம்ப கடல்லாம் வாங்கி ஆரம்பிச்ச ஹோட்டல் சார். இங்க பாருங்க தம்பி, யாருமே 100% ரூல்ஸ் பிரகாரம் ஹோட்டல் நடத்துறதே இல்ல. ஆனா என்ன பண்றது, கம்ப்ளைண்ட் வராத வரைக்கும் ஓகே, வந்துட்டா நடவடிக்கை எடுத்துதானே ஆகணும். அதுவும் நியூஸ் ஆஃப் பப்ளிக்ல எல்லார் முன்னாடி வரும்போது நாங்க என்ன பண்ண முடியும் சார்? சார் சார் ப்ளீஸ் சார், போங்க. ஆக வேண்டியதா பாருங்க, டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஆ சுந்தர் சார், நீங்க கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே சார், செஃப்ல வெளியே வர சொல்லுங்க. ஆ ஓகே சார், நீங்க வாங்க. இங்க பாருங்க, இந்த ஹோட்டல்ல ஃபுட்டு சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால உங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதாகி போச்சு. ப்ராப்பராக நாங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ப்ளீஸ்